உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக செஃப் சுஜா கண்ணன் அவர்கள் என்னென்ன ரெசிபி செய்ய போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து இட்லி நம்ம கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இட்லி. ஓகே, பொடி இட்லி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். ஸோ இந்த பொடி இட்லிக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு இட்லி பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக்கான இட்லி பொடி நம்ம எப்படி பண்ணி அதில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம், உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் போட்டோன்னா, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து இது உளுத்தம்பருப்பு போடணும். இதோடவே சேர்த்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட போறோம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப வந்து இதுல எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோம். இதோட இப்ப வந்து நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, ரொம்ப இல்ல, ஒரு 2-3 டிராப் அளவுக்கு. வந்து நல்ல அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது இல்லாம வீட்டுல நம்ம யூஸ் பண்ற எந்த மாதிரி பொடி இருந்தாலும் பரவாயில்ல, அது வச்சு கூட பண்ணலாம். பட் ஆனா வந்து தேங்காய் சேர்த்த பொடி அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பருப்பு எந்த எந்த வேரியேஷன்ல சேர்த்திருந்தாலும் பரவாயில்ல. சோ ஒண்ணு வந்துட்டு இட்லி பொடி வச்சு ஃப்ரைட் இட்லி சொல்லிட்டீங்க, அடுத்தடுத்து என்ன ஸ்பெஷல்? அடுத்தது வந்து பெப்பர் இட்லி ஃப்ரை பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு பொடி தான், அது கொஞ்சம் ஈஸியா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல பண்ண போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு வந்து நம்ம மசாலா இட்லி, ஒரு ரெகுலர் மசாலா வீட்டுல பண்ற மாதிரி இருக்கிறது வச்சு பண்ணிட்டு ஒரு ஸ்பைசியா புளிப்பா ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி அதுல ஒரு இட்லி ஃப்ரை பண்ண போறோம். சோ இப்ப வந்து இதை இறக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும் கொஞ்ச நேரம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். சோ இதுக்கு நடுவுல நம்ம வந்து இந்த பெப்பர் இட்லிக்கு என்ன பண்ணலாம்னோ அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம எதுவுமே அரைக்க இது பண்ண வேண்டாம், வறுக்க வேண்டாம், அப்படியே அரைச்சிடலாம். மிளகு, சீரகம், தனியா இது மூணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா. இதை வந்து நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். Thank you.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது, இட்லி ரெடி பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஆறி இருக்கும். இதோட சேர்த்து நம்ம வந்து இப்போ உப்பு நம்ம சேர்க்கல, கல்லுப்பு இருந்தால் அது சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பொடியை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம், இல்லைனா நார்மல் சால்ட் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பொடி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாமா? நம்ம வந்து ரெண்டு பொடி வந்து அரைச்சி வச்சுட்டோம். மூணாவது வந்து அந்த இட்லிக்கு வந்து பொடி எதுவும் தேவை கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த தவா பொடி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து முழுசா இட்லியும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ண இட்லி கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறோம். இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லின்னு சொல்லுவோம்ல, நைட்டு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த இட்லி கூட இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு இட்லி எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் நம்ம. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் இதுலேயே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், இந்த பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி. வேணும்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ இறக்குற டைம்ல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து இட்லிலையும் உப்பு இருக்கு, நம்ம பொடியிலையும் உப்பு போட்டிருக்கோம். இன்கேஸ் உப்பு பத்தாது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம தவா பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பொடி தவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எல்லா வெரைட்டி ரெண்டு வெரைட்டியும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெப்பர் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான்.
நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்பவே ஸ்பாட்லேயே அரைச்சி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மிளகு, மிளகு, சீரகம், தனியா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். பெப்பர் சேர்த்தோடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ உங்களோட வீட்டில் உங்களுக்கு முன்னாடி யாருக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? எங்க வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அம்மா நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்தது தான். அம்மா ரெசிபின்னு ஏதாவது ஸ்பெஷலாக கத்துட்டு இருப்பீங்க? நம்ம ஷோலயே வந்து நான் அந்த முறுக்கு வச்சு ஒரு ரெசிபிலாம் பண்ணேன், அதெல்லாம் வந்து எங்க அம்மாவோட ரெசிபி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து அரைக்கல, ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதோட. ஸோ இந்த ரெசிபிலாம் நீங்களா யூஸ் பண்ணுறது? ஆமாம், இதெல்லாம் வந்து அரைக்கிறது கரெக்டு, இதெல்லாம் வந்து நானாக யோசிச்சு பண்ணுறது தான். ஸோ இட்லி மீதமானது, ஆமாம், பொடியும் ஆல்ரெடி அரைச்சி வச்சது வச்சது ஈஸியாக அடிக்கிறதுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்து எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்யலாம். இல்லை, நான் உங்களை பற்றி சொன்னேன், நீங்கள் செய்கிற ரெசிபி பற்றி சொல்லு. ஸோ இப்போ வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நமக்கு இந்த எண்ணெய் போதும், வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய்லாம் வேண்டாம். ஸோ நம்ம பெப்பர் ஃப்ரை இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் டேஸ்ட்டுக்கு. அடுத்த ரெசிபியும் நம்ம பார்த்துட்டு மசாலா இட்லியும் பார்த்துட்டு உங்களுக்கு மூணு சேர்த்து முடிச்சுட்டு தரேன் சார். நீங்க இப்போ மூணாவது இட்லியும் ரெடி பண்ணலாமா? ஆமாம், அடுத்தது வந்து ஒரு மசாலா இட்லி பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலா ஒரு எப்படி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் வீட்டில், அந்த மாதிரி ஒரு மசாலா தான் இது. இதோட வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நான் வந்து மொத்தமா இப்ப இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டுட்டேன். சரி, உங்களோட சிங்கிங் எந்த லெவல்ல இருக்கு? சிங்கிங் கரெக்டா, அதெல்லாம் வந்து இந்த டைம்ல தான் உனக்கு கேட்க தோணுமாமா. இப்பதான் எனக்கு வந்துச்சு மசால். இல்ல, அது வந்து மீன் வயல் பிராக்டிஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, சோ அடுத்து எவ்வளவு லெவல், என்னென்ன லெவல் பண்ணலான் இருக்கீங்க? இன்னும் சிங்கிங்ல எந்த லெவலும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பேசிக்கா. ஓகே, கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கும் போது நம்ம வந்து ஒன் பை ஒன் எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட.
ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்தது இதுல வந்து நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றோம். அதே மாதிரி கரம் மசாலா தூள், கரம் மசாலா வந்து கொஞ்சமா ஆட் பண்ணா போதும், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. புது ரெசிபிஸ்லாம் யாரும் உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவா தைரியமா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாத்துருவேன். இல்ல நான் வந்து உங்க அளவுக்கு வந்து நான் தான் வீட்டுல நானே டேஸ்ட் பண்ணி பாத்துருவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா என் பொண்ணு இன்ட்ரெஸ்டா வந்துருவா. ஆமா, ஆனா வந்து இந்த மாதிரி இட்லி எல்லாம் இருந்தா நான்வெஜ்னா ஓகே. ஓகே, வெஜிடேரியன் எல்லாம் ட்ரை பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான், நானே தான் சாப்பிட்டு பாக்கணும் எல்லாம். ரொம்ப ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொடமிளகா இதுல வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னா கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி, இல்ல பேபி கார்ன், ஏதாவது ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல த்ரீ கலர்ல நம்ம கேப்சிகம் கூட கிடைக்கும்ல, அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இட்லியை வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு வந்து நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட சேர்க்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா. இது வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி இட்லி இதில் ஆட் பண்ணோம், டீப் ஃப்ரை பண்ணி பண்ணோன்னா சீக்கிரமாக ஒரு டாஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ராவாக அப்படியே ஆட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் அந்த ஹீட் வந்து அதில் அந்த மசாலா இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் எல்லாம் கோட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சில நீங்கள் சொன்ன மாதிரி பட்டாணிலாம் போட்டால் கிடைக்கும், நல்லாயிருக்கும். கிரன்ச்சினஸ்க்கு நம்ம இன்னைக்கு வந்து இந்த கொடமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இந்த மூணு இட்லியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் இட்லி கையில கிடைச்சிருக்கு, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், கோல்ட் டைம்லலாம் கொடுத்தோம்னா செமையா இருக்கும், நமக்கு ரிலீஃபா இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆமா, ரெண்டு ஃப்ரைமே வந்து நம்ம ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இது கோல்டுக்கு வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும், ரெமடியா இருக்கும். வந்து தவா பொடி இட்லி. பொடி டேஸ்ட் சூப்பர். தேங்க்யூ. ஸோ எல்லாமே வந்து நல்லா ஈக்குவலான அளவில் போட்டு செஞ்சுருக்கீங்க. இன்ஸ்டண்டாக அரைச்சி சூப்பர். அந்த ஃப்ளேவரும் அப்படியே நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கு. இது வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லை டின்னருக்கு அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி. அட்டகாசம். ஸோ மூணு இட்லியுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, டேஸ்டாகவும் இருந்தது. தேங்க்யூ. ஸோ ரொட்டீனாக சமைக்கிறதுக்கு பதிலாக இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணலாம். ஆமாம், குக் பண்ணுறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து மூணுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சரி நேர்களே, இன்றைக்கு இட்லியை வச்சு சூப்பராக மூணு விதமான ஃப்ரைட் இட்லி நமக்காக செஞ்சு காட்டினாங்க. அதை எவ்வளோ ஈஸியாகவும் செஞ்சாங்க, அண்ட் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்தது. ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.